வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து கட்டிட அனுமதி சம்மந்தமாக வந்து அமைச்சர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. கட்டிட அனுமதி தேவையில்லை, அதே மாதிரி கட்டிட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அதாவது பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று வந்து சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்ததாக இன்றைக்கி அப்படி நியூஸ் வந்து பரவியிருக்கு. ஆனால் அவர் வந்து அமைச்சர் வந்து பட்ஜெட்டில் வந்து படிக்கும்பொழுது தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், அதாவது சுய சான்று அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். அந்த வார்த்தையுடைய அர்த்தம், அதனுடைய தொடர்ச்சி என்னங்கிறது பலர் வந்து தவறான தகவல்கள் வந்து இன்றைக்கி இந்த சமூக ஊடகங்களில் போயிட்டுருக்கு. ஸோ அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது இப்போ சட்டப்பிரகாரம் இன்றைக்கி என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 2500 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு காலி மனையில் கட்டிட அனுமதி வாங்கிறதுக்கு ஒரு சுமார் வந்து 3500 சதுரடி வரையில் இருக்கக்கூடிய வந்து பிளின்த் ஏரியா, அதாவது பில்டிங்கோட அவுட்டர் பிளின்த் ஏரியாவில் நீங்கள் வந்து கட்டிட அனுமதி வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுமதி வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. கிரவுண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சேர்த்தியே வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து கட்டிட அனுமதி வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஓகே, டன். இப்போது இது வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறது இந்திய தமிழ்நாடு அரசு இந்த இதில் வந்து மஸ்ட்டு. அது வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்காமல் கட்டடறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் கட்டிடம் கட்டுவதற்காக வரிகளை பல கோணங்களில் விதிக்கிறாங்க. அதுக்காக கட்டிட அனுமதி, சாலையில் வந்து நீங்கள் ட்ரைனேஜை பறிக்கிறீங்க அதுக்காக ஒரு அனுமதி, அப்புறம் வந்து மழை தண்ணி கொண்டு வரீங்க அதுக்காக அது, குடி தண்ணி கொண்டு வரீங்கன்னு பறிக்கிறதுக்கு ஒன்று, காம்பவுண்டு வால் கட்டுறது, மழைநீர் சேகரிப்பு தொட்டி, தண்ணீர் தொட்டி, அப்புறம் வந்து அந்த டெவலப்மெண்ட் சார்ஜு, இபி சார்ஜு, அப்புறம் வந்து இன்னும் 2-3 சார்ஜஸ் இருக்குது. அது ஊர் ஊருக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து மாற்றுறாங்க. அந்தந்த பஞ்சாயத்தில் அவங்க என்ன தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்களோ அது பிரகாரம் வரி வசூல் பண்ணுறாங்க, சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முன்னால் உங்களுடைய லேண்டு வந்து வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா அப்படிங்கிற பேரில் வரி வசூல் பண்ணுறாங்க. இது வந்து அனுமதிங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு அது அனுமதி அல்ல, அரசாங்கத்துக்கு நீங்கள் வரி செலுத்தணும், அதுக்கு பேர் அவங்க அனுமதியும் வச்சுருக்கிறாங்க. அனுமதி வரி செலுத்தினீங்கன்னா அவங்கள அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து அரசாங்க சட்டம் சொல்கிறதுடைய விளக்கம், சரியா? இப்போது பிப்ரவரி 29 வரையில் வந்து அந்த அங்கீகரிக்கப்படாத மனைகளுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து 29ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. இனி வந்து மேனுவலாக நடக்கும், இல்லை இன்னொரு தடவை கால எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 ரூபா சார்ஜ் அப்படிங்கிறது அப்பப்போ அவங்க வந்து ஃபீஸோட ஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. அப்படி அதிகப்படுத்திட்டு போகிறத நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து காலி மனை வச்சுருந்தாலே அனுமதி வாங்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஒன்று, அடுத்து இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க. இதுக்கு முன்னாலையெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியரை பார்த்து டிராயிங் போட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி பணம் கட்டி முடித்து அவங்க ஓகேன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு, அதாவது நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் வாட்டுகள் அனுமதி வாங்காமையே கட்டணத்தை ஸ்டார்ட் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு 25%, பேஸ்மெண்ட் வந்தால் 50%, ரூஃப் வந்தால் 75%, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு அரசாங்கத்தில் சட்டத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, வசூலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் அனுமதி வாங்காமையே கட்டடத்தை வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பெனால்ட்டின்னு ஒரு அமௌண்ட்டுக்கு நிறையா நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸில் அத்தனை பர்சன்டேஜாக இன்னும் சேர்த்து கட்டணும் அப்படிங்கிறத அவங்க ரூல்ஸு. ஓகேவா? மொத்தத்தில் அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது இருக்குது. ஆனால் இப்போ அனுமதி இல்லைன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரே அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சுய சான்று போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கேட்டுக்குங்க, சுய சான்று. அந்த சுய சான்றில் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த ஒற்றை சாலரி சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்னு இன்றைக்கி சொல்லுவாங்க அவங்க. அதாவது நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துக்கு நாங்கள் பணம் கட்டி நாங்கள் லைசன்ஸ் வாங்கணும்.
நாங்கள் பணம் கட்டாமல் எங்களுக்கு சும்மா கொடுக்க போகிறதில்ல. அப்பப்போ நாங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கும் நாங்கள் பணம் கொடுக்கும், கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் பணம் கொடுக்கணும். படித்த சிவில் இன்ஜினியர்களோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறையா பேர் ஏங்க இவ்வளோ காசு பண்ணுறீங்க, ஏங்க இவ்வளோ காசு கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க. நாங்களும் பணம் கட்டி தான் அந்த லைசன்ஸை வாங்கிக்கிறோம், ஓகேவா? எங்களுக்கு நாங்கள் வந்து படித்ததுனால எங்களுக்கு லைசன்ஸ் தரல, படித்த நபர்களுக்கு பணம் கட்டினதுனால தான் எங்களுக்கு லைசன்ஸ் தராங்க, ஓகேவா? சரி, ஓகே, இது இதை நான் ஊடகத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்ட சமாச்சாரம் இது. ஓகே, அடுத்து இப்போ நீங்கள் வந்து பிளான் வந்து ஆன்லைனில் போட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் அப்லோடு பண்ணணும். உடனேயே அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அந்த வரைபடம் இருக்குதா இல்லையான்னு அது செக் பண்ணி உங்களுக்கு எங்களுக்கு சொல்லும், சரிங்களா? அது பிரகாரம் தான் எங்களால் அப்லோடு பண்ண முடியும். அது ஓகேன்னு சொன்னதுக்கு பின்னால் தான் அந்த ஆன்லைன் அந்த ஒற்றைச்சாளரை முறை விண்டோ இருக்குல்ல, அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல், அதில் உங்களோட வீட்டோட வரைபடத்தை அப்லோடு பண்ண முடியும். அப்படி அப்லோடு பண்ணுறதுக்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் அந்த டிராயிங் இருக்கணும், ஓகேவா? இதுதான் அங்கே பிரச்சனை. இது போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி இதை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் இருக்குதான்னு சோதிக்க தேவையில்லை. நாங்கள் போடக்கூடிய டிராயிங்கை அந்த சாஃப்ட்வேரே, ஆன்லைன் சாஃப்ட்வேரே என்ன சொல்லிடும்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிடும். எங்களுக்கு எரர் வருங்க, சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் அப்லோடு பண்ணிங்கன்னா உடனே அது உங்களுக்கு அப்லோடெல்லாம் பண்ணாது, இது தப்பு அது தப்புன்னு திருப்பி திருப்பி எங்களுக்கு எரர் கொடுத்து அந்த ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எரர் இல்லாமல் அப்லோடு பண்ணும் பொழுது அது ஓகேவாயிடும். அப்படி ஓகே ஆன உடனே டிமாண்ட் நோட்டீஸ்னு ஒன்று வரும். அந்த டிமாண்ட் நோட்டீஸ் என்னென்னா, எதுக்கு எவ்வளோ வரி கட்டணும், கட்டட அனுமதிக்கு எவ்வளோ வரி கட்டணுங்கிறத ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கும். அந்த அந்த லிஸ்ட்டு இப்போ நான் வந்து அந்த அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் நான் அதை நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேப்பர்கள் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு, அதெல்லாம் யாருக்கு தெரியல, அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி நீங்கள் வந்து அந்த டிமாண்ட் லிஸ்ட்டு வரும். அந்த டிமாண்ட் லிஸ்ட்டில் என்ன அமௌண்ட்டு இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில்டிங் பிளான பொருள் வந்துடும். நீங்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை. இதுக்கு முன்னால் எப்படின்னா, நீங்கள் வந்து பில்டிங் பிளானை போட்டுட்டு அப்லோடு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத வந்து அந்த லைசன்ஸ்டு இன்ஜினியர் அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி மாநகராட்சியில் போய் அங்கே இருக்க அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அந்த எல்பிஐ அதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கணும், சார் நாங்கள் இதை அப்லோடு பண்ணலாமா அப்படின்னு. அப்படி வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடாது. அது வந்து ப்ராசஸ் என்னன்னு கேட்டால் அவங்க செக் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அது முடிஞ்சால் தான் நாங்கள் அந்த ஃபைலவே அப்லோடு பண்ணணும். ஏன்னா அப்லோடு பண்ணோன்னா 30 நாளுக்குள்ளே அப்ரூவல் கொடுக்கணுங்கிறது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸுங்களா? ஸோ இந்த ஒரு செக்குக்காக எங்களை அப்லோடே பண்ணக்கூட மாட்டாங்க, பண்ணனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஃபைல் இல்லை இந்த ஃபைல் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் வில்லங்கம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. இதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது, அந்த அப்ரூவல் வந்து தேர்ட் பார்ட்டி அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து செகண்டாக உள்ளே வந்து அவர் அப்ரூவல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் அப்ரூவல் கொடுத்ததவே நம்ம அப்லோடு பண்ணிக்கலாம், பண்ணி அவுட்புட்டை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அதை தூக்கிட்டு போய் நீங்கள் பில்டிங் பிளான் அப்ரூவலாக அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறது மற்ற ப்ராசஸ்களுக்கு அதுவே போதும். இப்போது ஒரு வேளை அந்த கட்டிட நீங்கள் வந்து சுய சான்றுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து இன்னும் நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது. சுய சான்றில் என்னென்னா, நீங்கள் இந்த பிளானில் வந்து சட்ட பிரகாரத்தில் என்ன வீட்டுக்கு பின்னால் எத்தனை அடி விடணும், வீட்டுக்கு முன்னால் எத்தனை அடி விடணும், ரோடு எவ்வளோ இருக்குது, ரூமோட சைஸ் என்ன இருக்குது, ஜன்னல் கதவு எவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க்கு மேலே வந்து சோலார் பேனல் வச்சுருக்கிறது, இந்த அனைத்து விதமான விஷயங்களும் சரியாக நான் வந்து அரசாங்க அந்த நேஷனல் பில்டிங் கோடுன்னு சொல்லுவோம் என்பிசின்னு அந்த கட்டட வரையறை பண்ணியிருக்காங்க. இப்படி தான் கட்டடம் கட்டணும், அது பிரகாரம் நான் கட்டுகிறேன் அப்படின்னு சுய சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் நீங்கள் வந்து தவறும் பட்சத்தில் அரசாங்கம் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கன்னு எழுதி கொடுக்கணும். அடுத்து அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை ஒப்புக்கொள்கிறேனுங்கிறதும் அர்த்தம், அதுதான் அந்த சுயசான்று, ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், இதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிறையா இருக்குது, அது போக போக தான் நம்மளுக்கு அது புரியும். ஸோ அரசாங்கம் சும்மா உங்களுக்கு தள்ள பணம் வாங்கிட்டு உங்களை வீடு கட்டிக்க சொல்லுது. அப்போ நீங்கள் தப்பாக வீடு கட்டிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு பெனால்ட்டிங்கிற பேரில் போட்டுட்டு நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம், சரியா? இந்த இப்போ வந்து நீங்கள் சுயசான்றது கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்கறது வந்து நீங்கள் சரியாக பின்பற்றலை அப்படின்னால் உங்களுக்கு மேலும் அதிக பெனால்ட்டி போடுறதுக்கோ அல்லது உங்களை அலைகழிக்கிறதுக்கோ, அதாவது வீட்டு வரி போடுறதுக்கு நீங்கள் ரெண்டாவது கடைசியாக போவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து சிக்கல் வரும். அப்போ நீங்கள் வந்து சட்டத்தின் பிரகாரம் சரியாக நான் வீடு கட்டுறேங்கிறது போகணும்.
இப்போ நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி வீடு கட்டி விட்டார், இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செய்து கட்டடம் கட்டி விட்டார், இது உடனே இந்த மாநகராட்சி யாருமே பார்க்கலையா அப்படியா இப்படியானாலும் நியூஸ் போடுவாங்க. அது மாதிரி ஒரு தகவல் வரக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் இப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க தப்பிச்சுக்கிட்டு உங்களையே சுத்த வைக்கிறதுக்காக, அதாவது பொதுமக்களே அதுக்கான பொறுப்பான நபராக மாற்றுறதுக்காக இந்த ரூல்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது சுயசான்று அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். இது தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கட்டட அனுமதி தேவையில்லைன்னு நினைக்காதீங்க, அது பொய், அது தவறான தகவல். அந்த சுயசான்றுங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் இது தான். நீங்கள் பில்டிங் பிளான பொருளுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட போயாகும், இதுக்கு முன்னால் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்போம், இப்போ ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கிடையாது, ஆன்லைனில் அந்த படத்தை போட்டு அப்லோடு பண்ணி அதில் வரக்கூடிய டவுன்லோட் ஆகக்கூடிய ஃபைலை நாங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதாவது ஒயிட் பேப்பருங்கிறது டிராயிங் ஷீட்டில் இப்போ A1 A2 வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பி நாங்கள் சைன் வச்சு திருப்பி பஞ்சாயத்துக்குள்ளே சப்மிட் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில். இப்போ ப்ளூ பிரிண்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே வராது. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிற கான்செப்டே இனிமேல் வருமாங்கிறது சந்தேகம்தான். ஸோ வந்து ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது அந்த அமோனியம் பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ப்ளூ பிரிண்ட், இனிமேல் அது வராது, எல்லாம் ஒயிட் பேப்பர்லேயே கலர் பிரிண்ட் அவுட்டில் வந்துடும், நீங்கள் என்ன அப்லோடு பண்ணுறீங்களோ அது சாஃப்ட்வேர் அப்லோடு பண்ணி உங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கும், அதை நாங்கள் PDF ஃபைலில் டவுன்லோட் பண்ணி கொடுப்போம், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணால் போதும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்த உண்மை. அனுமதி வாங்க வேண்டியதுலேயும் நீங்கள் வாட்டுக்கில் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன் பெனால்ட்டி வந்து போடுவான். அந்த பெனால்ட்டியெல்லாம் எவ்வளவும் ரொம்ப அதிகமான அளவுக்கு பெனால்ட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 100,000 ரூபா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணோம்னா, நீங்கள் வந்து அனுமதி வாங்காமல் கட்டினீங்கன்னா 2,00,000 ரூபா டேக்ஸ் பண்ணுவீங்க. இது நான் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு 1,000 சதுரடி வீட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் 2,000-3,000 சதுரடி கட்டி போட்டு ஒரு 2,00,000 ரூபா டேக்ஸ் வருதுன்னா 4,00,000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் யாருக்கு சிரமம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. சிரமத்தை தவிர்க்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கிறேன். திருப்பி பேசாதீங்க. இந்த வீட்டு இந்த நம்ம வீட்டு அனுமதி வாங்குறதுல வந்து என்னென்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் ஸ்லைடாக கொடுக்குறேன், அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களோட எந்த ஊரில் வீடு கட்டுறீங்களோ அந்த ஊரில் அந்த பஞ்சாயத்தில் ரிஜிஸ்டர் பண்ணின சிவில் இன்ஜினியர், அதாவது ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஆர் எல்பிஎஸ் இன்ஜினியரை பார்த்து பேசுனீங்கன்னா அவரும் உங்களுக்கு டிராயிங் போட்டு நெட்டில் அப்லோட் பண்ணி கொடுத்து பணம் கட்டுறதுக்கு உண்டான அனைத்து வகையாரமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். ஸோ அதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வீடை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடு வந்ததுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன்ல அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னால் உங்களுக்கு கட்டட அனுமதியை நிறுத்தி வச்சுருவாங்க. ஆனால் இந்த தடவை அதெல்லாம் நடக்காது, ஏன்னா ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு 3,500 சதுரடி வரை வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த பெனிஃபிட் உண்டு. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு தலைவிதி நீங்கள் அவங்க அழைஞ்சி தான் ஆகணும், அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆமா போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சின்ன சின்ன ப்ராஜெக்ட், அதாவது ஒரு 3,500 சதுரடி வரை இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் சுயசான்று திருப்பி பாருங்கள், நான் தான் பொறுப்பு அப்படின்னு பில்டிங் ஓனர் வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதுதான் அதோடய வார்த்தையோட அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தகவல் பலர் சொல்லாத தகவல். இந்த தகவலை இன்னும் யாராவது வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கட்டுமான நிலத்தை வரைமுறைப்படுத்துவதற்காக அனுமதி வாங்குதல், அங்கீகாரம் இல்லாத மனைகளை அங்கீகாரம் பெறுவது. இது இப்போ வந்து பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு, இனி திரும்பி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லை மேனுவலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும், இது மூலியமாகவும் வரி கட்டணும். இதை பற்றியான டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம், நமது டெலிகிராம் குரூப்பில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோவில் பார்த்தா தெரியாது. இதை வந்து நீங்கள் அங்கே இருக்கும் அந்த ஃபைல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு வரும். டெலிகிராம் குரூப்பில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அங்கே போய் அதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அமைச்சர் படித்து காட்டின பட்ஜெட் அறிக்கையில் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் அந்த வீட்டு வசதி வாரியம் சம்மந்தமாக அனுமதி, அது வீட்டு வசதி அனுமதி சம்மந்தமாக
தமிழ்நாடு பட்ஜெட்டில் சொன்ன வார்த்தைகள், அந்த ஒற்றைச்சாளரை முறையில் கட்டிட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக குடியிருப்பு கட்டணத்திற்கு கட்டுமானத்திற்கு, அதுதான் இது வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் வந்து நான் இந்த டெலிகிராம் குரூப்பில் இமேஜ் இருக்குது, நீங்கள் வேணால் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் டிராயிங் போட்டு அப்லோடு பண்ணதுக்கு பின்னால் ஃபீஸ் என்ன கட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அதாவது பே அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரி எவ்வளவு அப்படிங்கிறது, எது எதுக்கான எவ்வளவு வரிங்கிறது இந்த மாதிரி ஒரு போர்ட்டலில் வரும். இதில் நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கு பின்னால் தான் நீங்கள் உடனே வந்து உங்களுக்கு அந்த டிராயிங் வந்து அப்ரூவல் அப்படின்னு சொல்லி அந்த பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதுதான் அதோட மெத்தாடாலஜி. கட்டட அனுமதி வாங்காமல் கட்டடம் கட்டினாலோ, அல்லது கட்டட அனுமதி வாங்கிய அளவை மீறி, அல்லது அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய வழிகாட்டு அமைப்புகளுக்கு மாறாக ஒரு கட்டடத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அபராதம் போடப்படும் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இது நியூஸ், இது வந்து நாளிதழில் வந்த ஒரு விளம்பரம் அல்ல ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதோட பேஜும் வந்து கீழே இருக்க டெலிகிராம் குரூப்பில் இருக்குங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் அனுமதி இல்லாமல் கட்டட வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ஒரு அமௌண்ட்டு, பேஸ்மெண்ட் இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, ரூஃப் இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, வேலையவே முடிச்சு போட்டு கட்டட அனுமதிக்கு போனீங்கன்னா ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தினசு தினசாக மக்களுக்கிட்ட பெனால்ட்டி வரி போடுறதுக்கு உண்டான ஆர்டர், அது எதுக்கு எப்படியெல்லாம் காசு உங்ககிட்ட வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்குலரோட காப்பி இது வந்து ஒரு மாநகராட்சி நகராட்சிக்கு மட்டும் அல்ல, இது தமிழ்நாடு முழுக்கவும் இது தான் சட்டம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி எதை ஃபாலோ பண்ணுறாரு பண்ணலிங்கிறத பொறுத்து மாறுபட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு வேளை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதிகாரி மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னா, மதுரையில் இதுவே இங்கே கோயம்புத்தூரில் என்ன பண்ணனாரோ அதை அங்கே ஃபாலோ பண்ணுவார். இது அதிகாரிகளுக்கு மாறுபடுது. ஏன்னா அதிகாரிகளுக்கே சட்டத்தில் என்ன இருக்குன்னு தெரியறதில்ல. ஸோ தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட வரி வசூல் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.